ரியல்மிலேருந்து பேட் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது டேப்லெட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ல நமக்கு வந்து ரியல்மி பென்சில் அப்படிங்கிற பென்சிலும் வந்து ஒர்க் ஆகும். அதாவது ஸ்க்ரீனில் டேரெக்டாக பென்சிலை வச்சு எழுதலாம். இதுவே பல விதமான சப்போர்ட்டோட வர்ற இந்த ரியல்மி பேட் எக்ஸில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மூணு, இந்த ரியல்மி பேட் எக்ஸ் அப்படிங்கிற டேப்லெட் வந்து 7.1 mm திக்னஸோட வருது. ரொம்ப ஸ்லிம்மாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேடுக்கு ரெண்டு விதமான அசசரிஸ் இருக்குது. ஒன்று வந்து ரியல்மி பென்சில், அதை ஸ்க்ரீனில் டேரெக்டாக பென்சில் மாதிரி எழுதலாம். இன்னொன்று வந்து ரியல்மி ஸ்மார்ட் கீபோர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கீபோர்டாக வந்து டேரெக்டாக வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணி டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 11-inch 2K LED ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. அது 450 nits வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. டீசிங் டிம்மிங் சப்போர்ட்டோட ரெசலூஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2000x1200 pixels வருது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 695 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 5G சிப்செட்டாக வருது. 5G சப்போர்ட் இருக்குது. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட 619 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக ப்ராசரோட ரேங்கிங் அப்படிங்கும்போது 49 rank வருது. அதாவது சி கிரேட் ப்ராசர், அதாவது பிக்கும் சிக்கும் இடையில கிரேடில் வருது. ஸோ என்ட்ரி லெவல் கேம்ஸ் போக மிட் செட்டிங்ஸ் கேம்ஸ் சில ஹை லெவல் கேம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே விளையாடலாம். ஸோ ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், மல்டி டாஸ்கிங்கும் நல்லாவே இருக்கும். ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த டேப் வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ சி கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 512GB ரேம் எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். அதே ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 11 ஓஎஸ்ல ரியல்மி யூஐ 3.0 வந்து ரன் ஆகுது. அடுத்தபடியே கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு இதில் ஒரே ஒரு கேமரா இருக்குது. 13 MP ரியர் ஃபேசிங் கேமரா f/2.2 aperture தராங்க. அதே ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 MP ஃப்ரண்ட் சைடு கேமரா கொடுக்குறாங்க. 105 degrees வரையும் அல்ட்ரா ஒயிட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். f/2.2 aperture வருது. இது போக இந்த பேடில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. டால்பி அட்மோஸ், யூஎஸ்பி டைப் சி ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அது 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. மற்றபடி ஹைரேஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. இந்த டேப்பில் வந்து நமக்கு 5G சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது போக இந்த பேடில் வந்து நமக்கு பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8340 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுங்க நமக்கு 33W ஃபாஸ்டிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுங்க யூஸ்பி டைப் சி போர்ட் தராங்க. அதாவது இது நார்மலான டைப் சி போர்ட் கிடையாது, யூஸ்பி 2.0 டைப் சி போர்ட் தராங்க. அதாவது டேட்டா கனெக்டிவிட்டி ஓரளவு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரியல்மியோட இந்த பேட் எக்ஸ் வந்து நமக்கு க்ளோயிங் கிரே, கிளேசியர் ப்ளூ அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ். இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது வைஃபை மாடல் மற்றும் LTE மாடல் அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் இருக்குது. அதாவது 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வைஃபை மட்டும் இருக்கிற மாடல் வந்து நமக்கு 19999 அப்படிங்கிற விலையில் வருது. அதே 5G வேணும் நினச்சிங்கன்னா அது 25999 அப்படிங்கிற சிம் போடுற மாடலாக வருது. இது போக நமக்கு 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜோட விலை வந்து நமக்கு வந்து 5G மாடல் மட்டும் தான் இருக்குது, அதில் வைஃபை கிடையாது. அது 27999 அப்படிங்கிற விலையில் வருது. ஒருவேளை ரியல்மி பென்சில் அடிஷனலாக வேணும் நினச்சிங்கன்னா அது 5499 அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. அதுவே வந்து ரியல்மியோட ஸ்மார்ட் கீபோர்டு வந்து வேணும் நினச்சிங்கன்னா அது 4999 அப்படிங்கிற அடிஷனலாக விலையில் வருது. அதாவது பென்சில் மற்றும் கீபோர்டு வந்து தனியாக தான் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரியல்மி பேட் எக்ஸை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சேர்க்கிறேன். நன்றி, வணக்கம்.